அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதத்தில் சூரியன் விருச்சிக ராசியில் பயணம் செய்வதால் விருச்சிக மாதம் என்று அழைக்கப்படுது. இந்த மாதத்தில் விருச்சிக ராசியில் சூரியன் உடன் செவ்வாய் புதன் பயணம் செய்ய போகிறார். நவகிரகங்களின் பயணத்தால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை 10 தேதி புதன் தனுசு ராசிக்கு செல்கிறார். குரு மேச ராசியில் இருக்காரு. சுக்கிரன் கன்னி ராசியில் நிற்கார். கார்த்திகை 13 தேதி சுக்கிரன் துலாம் ராசிக்கும் பயணம் செய்வதால் சனி கும்ப ராசியில் அமர்ந்திருக்காரு. ராகு மீன ராசியில் இருக்காரு. கேது கன்னி ராசியில் இருக்காரு. இந்த கிரகங்களின் மாற்றத்தால் மேச ராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிலம் சம்பந்தப்பட்ட தகராறு ஏற்பட நீதிமன்றத்தை நாடுவீங்க. ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உடன் பிறந்தவர்களின் திருமணத்தை சிரமப்பட்டு நடத்தி வைப்பீங்க. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் கணிசமான லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. கொடுத்த பணத்தை வசூல் செய்வதில் உங்களுக்கு சிரமம் ஏற்படும். திடீரென வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். கோவில் திருப்பணிகளை செய்வீங்க. தொழிலில் எதிர்ப்புகளை முறியெடுத்து வெற்றி பெறுவீங்க. திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு பாருங்கள். விருப்பமான காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக குடும்பத்தில் இருந்த குழப்பத்தை சரி செய்வீங்க. மனைவி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி படுத்துவீங்க. தொழில் புதிய ஒப்பந்தம் போடுவீங்க. அரசு கான்ட்ராக்டர் மூலம் உங்களுக்கு அதிக முனைப்பு காட்டக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டியை தகர்த்து எறிவீங்க. சிலர் வீடுகளில் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். உங்களுக்கு அரசு வேலையில் இருப்பவர்கள் கவனமாக பணி செய்ய. கருங்காலி மாலை அணிவிப்பதால் நம்மை சுற்றியுள்ள நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறும். தெளிவான எண்ணங்களுடன் செயல்படுவீங்க. உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து இடம் தெரியாமல் நீங்கள் மறையலாம். மனிதர்கள் தன்னிடம் இல்லாத பொருளையோ குணத்தையோ உடல் ஆரோக்கியத்தை பார்த்தோ பொறாமை என்று சொல்லலாம், அல்லது கண் திஷ்டி என்று சொல்லலாம். கண் திஷ்டி வந்துவிட்டால் அந்த நபரை பாதிக்க செய்யும். இதனால் கண் திஷ்டியில் இருந்து விடுபடுவதற்கும் சரி, கண் திஷ்டி வராமல் இருப்பதற்கும் சரி, இந்த கருங்காலி மாலையை நாம் பயன்படுத்தலாம். கருங்காலி மாலையை அணிவதால் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குது. இதனால் பணப்பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உடலில் உள்ள ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது, செரிமான பிரச்சனைகளை இருந்து நீக்குகிறது, உடல் சூட்டை குறைக்கிறது. பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை இருந்தால் அதை நீங்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியாக நீங்கள் வாழ இந்த கருங்காலி மாலை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கருங்காலி மாலை நம்மளுடைய சேனலை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் செஞ்சிங்கன்னா கட்டாயம் வீடு தேடி வரும். இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு, நீங்கள் கட்டாயம் இதை வாங்கி பயனடைங்க. மேலதிகாரிகளின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாகாதீங்க. பிள்ளைகளின் படிப்புக்காக கடன் வாங்குவீங்க. தக்க சமயத்தில் நண்பர்களின் உதவி கிடைத்து தொழிலை மேம்படுத்துங்க. அடுத்தவருக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. திருவண்ணாமலை சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெருமையும் புகழும் அதிகரிக்கும். மிதன ராசிக்காரர்களுக்கு உங்களை தோற்கடித்த நினைத்த எதிரிகளின் சதியை நீங்கள் முறியெடுத்து தொழிலில் முதன்மையாக இருப்பீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக நிதானமாக கையாண்டு வெற்றி பெறுவீங்க. மணல் குவாரி ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு அரசுவாதிகளின் உங்களுக்கு நாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காதலித்த பெண்ணை பெற்றோர்களின் ஆசையோடு கைப்பிடிப்பீங்க. புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியில் இறங்குவீங்க. பழைய கடன்களை பாடுபட்டு அடைப்பீங்க. பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய இரவு பகல் பாராமல் உழைப்பீங்க. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த நீதிமன்ற வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். அரசாங்க ஊழியர்களின் பதவி உயர்வு பெறுவீங்க. சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பழைய வீட்டை புதுப்பித்து அலங்காரம் செய்வீங்க. கடகராசிக்காரர்களுக்கு பெரிய மனிதர்களின் உதவியால் சிக்கலான பிரச்சனையில இருந்து விடுபடுவீங்க. வியாபாரத்தில் வெற்றியை நிலைநாட்ட யூகம் அமைத்து உழைப்பீங்க. நண்பர்களின் விஷயத்தில் மிகுந்த கவனமுடன் செயல்படுங்க. உறவினர்கள் ஒருவருக்கு கையில் வைத்திருந்த பணத்தை செலவு செய்வீங்க. சகோதரியின் திருமணத்திற்காக ஏற்பாடுகளை பண்ணுவீங்க. அரசாங்கத்தின் மூலமாக தொழிலுக்கு கடன் பெறுவீங்க. முதுகுவலி காரணமாக எலும்பு மருத்துவரை நீங்கள் சந்திப்பீங்க.
வியாபார நிமித்தமான வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க. தனியார் துறையினர் உங்களுக்கு உற்பத்தியை பெருக்க பாடுபடுவீங்க. நீங்கள் தஞ்சை பிரகதீஸ்வரர் பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடித்து வளர்க்காத பிள்ளையும் ஒடித்து வளர்க்காத முருங்கையும் உருப்படாது என்று நினைத்து பிள்ளைகளை கண்டிப்பதாக எண்ணி அவர்களின் மனதை கஷ்டப்படுத்தாதீங்க. தொழிலில் அதிக முதலீடு செய்யாதீங்க. வெளியூர் பயணம் செல்லும்போது பணம் பொருட்களை பத்திரப்படுத்த மறக்காதீங்க. தேவையில்லாமல் செலவு செய்து பண பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாதீங்க. புதிதாக அறிமுகமான பெண்களிடம் அதிக நெருக்கம் காட்டாதீங்க. மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதை நிறுத்தி கொள்வது நல்லது. எந்த காரணம் கொண்டும் மனைவியோடு விவாதம் செய்யாதீங்க. பொறுத்து போனால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுவதை தவிர்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு போட்டியாளர்களை மண்ணை கவ்வ வைத்து வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்டுவீங்க. தொழில்துறையில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீங்க. சிக்கனமாக செலவு செய்து கையிருப்பை அதிகரிப்பீங்க. வங்கியில் வாங்கிய கடனுக்கான தவணையை முறையாக செலுத்தி புதிய கடனை பெறுவதற்கான முயற்சியில் இறங்குவீங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. சொந்த பந்தங்களில் பிரச்சனையை கொண்டு வரும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. காரைக்குடி முத்து மாரியம்மனை வழிபட நிறைவான செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்கள் நினைத்த காரியத்தை முடிக்க இரவு பகல் பாடுவீங்க. வெளியூர் பயணம் மூலம் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் வெற்றி கிடைக்கும். சிலர் வெளிநாடுகளில் இருந்து சொந்த ஊர் திரும்புவாங்க. மனதிற்கு பிடித்த பெண்ணின் கருத்தை அறிந்து உங்கள் காதலை வெளிப்படுத்துவீங்க. பிள்ளைகள் அக்கறையாக படிப்பதால் சந்தோஷப்படுவீங்க. மனைவியின் நீண்ட கால ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் ஊழியர்கள் கவனமாக வேலை பார்க்க வேண்டும். குடும்பத்தில் கலகத்தை சிலர் பிரச்சனை முயற்சி செய்வாங்க. அடையாளம் கண்டு அதிலிருந்து புத்திசாலித்தனமாக நீங்கள் விடுபட வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டும். பெற்றோர்களின் ஆசையை நிறைவேற்றி வைக்கும் வகையில் காசிக்கு அனுப்பி வைப்பீங்க. வியாபாரத்தில் சாகித்யத்தனமாக நடந்து வெற்றி கொடி நாட்டுவீங்க. தொழிலை மேம்படுத்த முதலீடு செய்வீங்க. அவசியமான கடன்களை நீங்கள் கட்ட வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளின் படிப்பு திறமையால் கணவன் மனைவி இருவருமே மகிழ்ச்சி அடைவீங்க. அரசாங்க ஊழியர்களின் இடமாற்றம் ஏற்பட்டு குடும்பத்தோடு வேறு ஊருக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு. சமுதாய பணிகளில் ஈடுபட்டு உங்கள் செல்வாக்கா உயர்த்தி கொடுப்பீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில்துறையில் உருவான போட்டி பொறாமையால் மனம் சங்கடமடையும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருத்துவம் பார்ப்பீங்க. எந்த காரணத்தை கொண்டும் வியாபாரத்தில் சமரசம் செய்து மாட்டிக்கொள்ளாதீங்க. மருத்துவர் வழக்கறிஞர்கள் தொழில் மேம்பாடு கண்டு புகழ்ச்சி அடைவாங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் எல்ஐசி பாலிசி எடுப்பீங்க. சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகளை உருவாகி மனம் நிம்மதி கெடுக்கும். அரசியல்வாதிகளின் நட்பால் அனுகூலம் அடைவீங்க. வீடு கட்டுவதற்கான புதிய இடம் தேவைப்படும். நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு உணவு தொழிலில் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. புதிய கடைகளை திறப்பதற்கு முயற்சி செய்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த திட்டம் போடுவீங்க. தனியார் துறை ஊழியர்களின் அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலையே பார்ப்பீங்க. அரசாங்க ஒப்பந்தங்களை சிரமப்பட்டு செய்வீங்க. உங்களுக்கு உதவி செய்ய நண்பர்கள் ஆர்வத்தோடு இருப்பாங்க. அதை நல்ல முயற்சியில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீட்டில் எந்த காரணம் கொண்டும் சண்டை சச்சரவுகளை இறங்காதீங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக ஆதாயம் அடைவீங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத லாபத்தை கொண்டு வருவீங்க. ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடாதீங்க. தேவையில்லாத நஷ்டத்தை ஏற்படுத்தும். தனியார் துறை ஊழியர்களின் அக்கறையோடு வேலை பார்த்து முதலாளிகளின் பாராட்டை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் எந்த விதமான தடங்களும் இன்றி வெற்றி பெறுவீங்க. தொழிலை மேம்படுத்த உறவுகளின் மத்தியில் அந்தஸ்தை உயர்த்தி கொள்வீங்க. வியாபாரத்தில் சிறப்பான பலன்களை அடைந்து வருமானத்தை பெருக்குவீங்க. மணல் செங்கல் வியாபாரத்தில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வீட்டில் குடியேறுவீங்க. திருமண வைபவங்களில் கலந்து கொள்வீங்க. நீங்களே முன்னின்று சிக்கலான திருமணத்தை நடத்துவீங்க. ஆதரவற்ற பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மீனராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்தால் வில்லங்கம் விளங்கி உங்களுக்கு உரிய பங்கை பெறுவீங்க. செங்கல் சூளை உணவக தொழில் போன்ற துறைகளில் ஈடுபட்டு வருமானத்தை பெருக்குவீங்க. மலர் வணிகத்தின் மூலமாக மகத்தான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்வீங்க. வாகனங்களின் ஓட்டும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளில் இருந்து ஒரு மாற்றம் ஏற்படும்.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.